செய்தி துளிகள். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்தவுடன் அங்கு பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களின் பதிவுகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரியின் பாதுகாப்பில் சீலிடப்பட்டு வைக்கப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்கள் தீர்ப்பு நிலைநாட்டப்படும் வகையில் அனைவரும் மிகுந்த விழிப்புடன் இருந்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளனர். கல்லூரி மாணவி ஹேமமாலினி உயிரிழப்பு சம்பவத்தில் நீதி கிடைக்க தேசிய மகளிர் ஆணையத்தில் பிஜேபி சார்பில் முறையிடப்படும் என்று அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் செம்பேடு கிராமத்தில் மாணவி ஹேமமாலினியின் குடும்பத்தாரை நேரில் சந்தித்து அவர் ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவி ஹேமமாலினியின் உயிரிழப்புக்கு உரிய நீதி கிடைக்கவில்லை என்றும், உயிரிழந்த மாணவிக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். திருவண்ணாமலையில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலின்போது பிஜேபி பெண் வேட்பாளர்களை தாக்கியோர் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. கட்சியின் மாநில துணைத் தலைவர் கே எஸ் நரேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருவண்ணாமலை நகராட்சியில் மறுதேர்தல் நடத்த வேண்டும் என்று கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இந்த தாக்குதல் குறித்து தேர்தல் அலுவலர்களுக்கும் காவல்துறைக்கும் உரிய தகவல் அளித்தும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அவர்கள் புகார் தெரிவித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கால்நடை தீவனம் தயாரிக்கும் தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்ததில் இரண்டு தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் மூன்று பேர் படுகாயங்களுடன் சீர்காழி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த அருண் ஓரானா, பல்ஜித் ஓரான் ஆகிய இரண்டு தொழிலாளர்கள் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மூன்று பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் வாக்கு எண்ணிக்கை எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் சுமூகமாக நடைபெற அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு தெரிவித்துள்ளார். வாக்கு எண்ணிக்கை மையத்தில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். வாக்கு எண்ணும் மையத்தில் அரசியல் கட்சிகள் மற்றும் அவர்களது ஏஜென்ட்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும், வாக்குப்பதிவை போலவே வாக்கு எண்ணும் பணிகளும் சுமூகமாக நடைபெற உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தாா்.